ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவால் தரிசனம் பண்ணுறதுக்காக ஹைதராபாத்லேருந்து மூணு பேர் வந்திருந்தா வழக்குப்படி அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா அவ கிட்ட மகாபெரிவா எங்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கேள் மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்லுங்கோன்னர் வந்தவா மூணு பேரும் நாங்கள் ரயில்வேல வேலை பார்க்குறோம் எங்களுக்கு நல்ல வேத வித்வான் வேணும் எங்களுக்கு வர வாத்தியார் நன்னாவே எதுவும் பண்ணுறதில்ல பெரியவா மந்திரத்தையெல்லாம் தப்பு தப்பா சொல்றார் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அவர் கேட்டா அவருக்கு சொல்ல தெரியல மந்திரங்கிற பேர்ல என்னவோ சொல்லிட்டு போறார் எங்காத்து குழந்தைகள் இத பத்தி குதர்க்கமா சொல்றச்சே கஷ்டமா இருக்கு பெரியவா அப்போ ஒரு தபால்காரர் வந்தார் பெரியவா தபால வாங்கி பார்த்துட்டு அந்த தபால்காரர் கிட்ட ஏன்பா இதுல பின்கோடு வருது அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார் தபால்காரர் தெரியாது பெரியவான்னு சொல்லிட்டார் உடனே ஹைதராபாத்ல இருந்து வந்தவா கிட்ட உங்களுக்கு தெரியுமோன்னு கேட்டார் அவளும் தெரியாதுன்னு சொல்லிட்டா உடனே பெரியவா பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கேள் ஆனா உங்களால பின்கோடுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல இல்லையா அப்படின்னார் சரி பரவாயில்ல பின்கோடுன்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க பின்கோடுனா என்னன்னு தபால வாங்கிக்கிற உங்களுக்கும் தெரியல அதை கொண்டு வந்து கொடுக்குற தபால்காரருக்கும் அர்த்தம் தெரியல உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் தபால் உங்கக்கிட்ட சரியாக வந்து சேர்ந்து விடுறது இல்லையா அப்படிதான் இதுவும் ஆத்து வாத்தியாருக்கு அர்த்தம் தெரியலைன்னு சொல்கிறேன் பின்கோடுக்கே அர்த்தம் தெரியாத நீங்கள் வாத்தியார் தப்பாக பண்ணி வைக்கிறாருன்னு எப்படி சொல்கிறீர் வேதம் படிக்கிறவா விடிகாலம்புற வேலையில் எழுந்து குளித்து சந்தி பண்ணிட்டு பூஜை பண்ணி அப்புறம் பழையதையோ கஞ்சியையோ சாப்பிட்டு வாத்தியாருக்கு நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு குழந்தைகளும் கத்துண்டு தான் ஒரு கணபாடிகளாகவோ இல்ல வேத வித்வான்களாகவோ வெளியில வரா அவளை குறை சொல்லலாமோ ஆத்துக்கு ஒரு வாத்தியார் வந்துட்டா அவரை குறை சொல்லப்படாது அவரையே வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கன்னு பெரியவா சொன்னார் வந்தவாளும் பெரியவாளை பார்த்து தப்புதான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் சரியாக பண்ணி வைக்கிறாரா இல்லையான்னு நாம் கவலைப்பட வேண்டாம் நம்ம மனசில் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதனால் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் என்ன எண்ணங்கள் தான் வாழ்க்கை அதனால் யாரையும் குறை சொல்லக்கூடாதுங்கிற பெரியவாளோட இந்த அறிவுரையை நாம்ளும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம் நல்லதே நினைக்கலாம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर, कांजी शंकरे